Preview. குவார்டர் ஃபைனல் நம்பர் ஒன் பிட்வீன் டீம் வெப்ஸ்டார் வெர்சஸ் டீம் இந்தியா லெவன்ஸ். டீம் வெப்ஸ்டாருக்காக ஓப்பனிங்கில் கௌரி, டீம் இந்தியா லெவன்ஸ்க்காக ராஜேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பால், டாட் பால். நல்ல ஒரு ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஆறு அகைன் ஒரு டாட் பால், நல்ல ஒரு ஷாட். ஆறு அடுத்த பால், ஒரு ஷாட் தான முயற்சி, கனெக்ட் ஆகல. டாட் பால் விக்கெட், ஒரு நல்ல ஒரு கேட்ச் சுரேஷ்லேருந்து. ஸோ ஒரு பிரேக் த்ரூ எடுத்திருக்காங்க டீம் இந்தியா லெவன்ஸ். ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த டூ ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16 லாஸ் ஆஃப் ஒன் விக்கெட்ஸ். தேர்ட் ஓவர் போகிறதுக்காக ராஜேஷ் பேக் டு த கிரீஸ். கௌரி ஆன் ஸ்ட்ரைக், ஒரு டாட் பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பால், டாட் பால். நல்ல ஒரு ஷாட், ஆறு. பிக் ஷாட் அடிச்சிருக்காங்க லெஃப்ட் ஃபீல்டர், ஆனா பட் கேட்ச டிராப் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஷாட் கௌரி கிட்ட இருந்து, ஆறு. லெஃப்ட் ஆர் அணியில இருக்க கௌரி அவர்கள் ஆறு ரன்களை தேடி தந்துள்ளார். நல்ல ஒரு ஷாட், உரிமையா ஓல்லடா ஓல்லடா ஓல்லடா. ஒரு பால் காத்தினது, டாட் பால். நல்ல ஒரு பால், இந்த சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஃபிஃப்த் ஓவர் போகிறதுக்காக ஆகாஷ், டீம் இந்தியா லெவன்ஸ்க்காக. அப் ஒன் ஸ்ட்ரைக், வைட். அகெயின் ஒரு வைட், ஆறு. அடுத்த பால்,
டாட் பால். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முறையில் ஒரு ரன் அவுட் ஆயிருக்கு. பத்து பால் ஆகஸ்ட்லேருந்து நல்ல ஒரு பால் ஆகஸ்ட்லேருந்து நல்ல ஒரு பால் முகேஷ் ஆகஸ்ட்லேருந்து இந்த டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஃபைவ் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் வெப்சைட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44. நல்ல ஒரு பால் டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. After end of the 6 hours completion, team episode score பார்த்தீங்கன்னா 49. 7th ஓவர் போகிறதுக்காக ஆகாஷ் டீம் இந்தியா 11ஸ்க்காக ஸோ ஒரு வைட் இந்த வைடோட 50 ரன்ஸ் வந்திருக்கு டீம் எஃப்சார். நல்ல ஒரு ஷாட் கேட்ச், வாட் எ கேட்ச். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சக்தி. ஒரு அருமையான ஒரு தூக்கி அடிச்சிருக்காரு முகேஷ், பட் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. இந்த ஒரு ரனோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 7 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் வெப்சைட் ஸ்கோர் ஒன்று பார்த்துடலாம். 56. இன்னைக்கு லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக ரீனா ஃபர்ஸ்ட் பால் மிக சிறந்த முறையில் பந்து வீசியிருக்காரு. அடுத்த பால் சக்தி ஆன் ஸ்ட்ரைக் ஸ்வீப் ஆடி இருக்காரு விக்கெட். ஸோ ஒரு ஒரு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க டீம் மிஸ்டர். ஒரு ஒயிட் பிளஸ் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க.
இன்னிங்ஸ் லாஸ்ட் பால் ரீனா கிட்டேருந்து ஒரு ஆஃப் சைட் டிசில் போயிருக்கு. ஸோ ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. இந்த ரெண்டு ரனோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்டாவது 8 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் வெப்சரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 68-69 அடித்தா டீம் இந்தியா 11 வெற்றி. ஃபர்ஸ்ட் பால் சஞ்சய் கிட்டேருந்து நல்ல ஃபீல்டிங் அப்பு கிட்டேங்க. ஸோ ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அருமையான ஒரு பால் வைட். நல்ல ஒரு ஷாட் 6. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 1 ஓவர் கம்ப்ளீஷன் டீம் இந்தியா 11 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் தூக்கி அடிச்சிருக்காரு விக்கெட். நல்ல ஒரு கேட்சுங்க, நல்ல ஒரு ஷாட் விக்கெட். ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் த கிரீஸ் டேனி டீம் இந்தியா 11 வந்திருக்காரு. ஆகாஷ் கிட்டே இருந்து அடுத்த பால் ஆட்டுக்கு விக்கெட்டுக்கான வாய்ப்பு இது. ஒரு ஷாட் கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். விக்கெட் காட்டன் விக்கெட் நல்ல ஒரு ஃபீலிங். தினேஷ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஓவர் போட்டுட்டு இருக்காரு டீம் எஃப்ஸ்டாருக்காக. ஸ்ட்ரைக்கில் அருண் வந்திருக்காரு, ஒரு நியூ பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் ஒரு ஆல்ரவுண்டர் இன் சென்னை அருண் ரெய்னா. நல்ல ஒரு பால் மிக சிறந்த முறையில் ஆடிருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 2 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் இந்தியா 11 ஸ்கோர் இருக்குங்க. 13 லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். தேர்ட் ஓவர் சஞ்சய் டாட் பால் வைட். வைட் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன், பட் ரிவர்ஸ் ஷிப்னால இது ஒரு கரெக்ட் பால் இது. ஸோ சஞ்சய் ஒரு நல்ல ஒரு பாலிங் போலிங் போட்டுட்டு இருக்காரு. விக்கெட் நல்ல கேட்ச் அப்போ கிட்டே இருந்து விக்கெட் நேர்த்தியாக பிடித்தார் அப்போ அவர்கள். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ் ராஜேஷ் டாட் பால் நல்ல ஒரு பால் போட்டுக்காது, மிக சிறந்த முறையில் ஆடி இருக்காரு ராஜேஷ். 29 பாலுக்கு 52 ரன் அடிச்சா டீம் இந்தியா 11 வெற்றி. அருமையான ஒரு பந்து டாட் பால் விக்கெட். ஒரு நல்ல ஒரு லைன் போட்டாரு போல்ஸ். நெக்ஸ்ட் நியூ மேன் இந்த கிரீஸ் கேசவன் சக்தி கிட்ட இருந்து அடுத்த பால் வந்த ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க போ வெளியிலன்னு சொல்லிட்டு 6.
இந்த டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்புறம் ரெண்டாவது ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். டீம் இந்தியா லெவன்ஸோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 23. ஃபிஃப்த் ஓவர் போகிறதுக்காக கோபால், டீம் வெப்ஸ்டருக்காக ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ். நல்ல ஒரு பால், டாட் பால். அகைன் ஒரு டாட் பால் கோபால் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஷாட், ஒரு ஃபுல் டாஸ் கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்காரு. ஆறு நல்ல ஒரு பால், டாட் பால். இந்த டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் ரெண்டு ஃபைவ் ஓவர்ஸ் கம்ப்ளீஷன். டீம் வெப்ஸ்டரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32, லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ், 18 பால், 37 அடிச்சா டீம் இந்தியா 11 வெற்றி. சிக்ஸ்த் ஓவர் போகிறதுக்காக தினேஷ் பேக் டு கிரீஸ். ஒரு லெக் பை சென்ற முறையில் ஒரு டாட் கிடச்சிருக்கு டீம் வெப்ஸ்டருக்கு. நல்ல ஒரு ஷாட் ராஜேஷ் கிட்ட இருந்து. ஆறு நல்ல ஒரு ஃபீல்டிங் கௌரி கிட்ட இருந்து. ஸோ சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு ஷாட் விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ் வைட். டுவெல் பால்ஸ், 25 ரன்ஸ் அடிச்சா வெற்றி டீம் இந்தியா லெவன்ஸ். பார்க்கலாம் யார் வெற்றி பெறாங்கன்றது. அருமையான ஒரு பால் சக்தி கிட்ட இருந்து, டாட் பால். அருமையான ஒரு பாலுங்க, போல்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் சக்தி. நெக்ஸ்ட் பால் சக்தி கிட்ட இருந்து, டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். ஒரு க்ரூஷியல் டைமில் வேற மாதிரி போட்டிருக்காருங்க சக்தி. ரன்னேக்கு கொடுக்காம டீம் வெப்ஸ்டாருக்காக நல்ல ஒரு பந்து. ஸோ மேடின், அகைன் மேடின் ஆஃப் த டோர்னமெண்ட். சேம் வெப்ஸ்டார் டீமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து சஞ்சய் போட்டார் மேடின். இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சக்தி மேடின் போட்டிருக்காரு. ஸோ ஆறு பாலுக்கு 24 அடித்தா வெற்றி, 25 அடித்தா வெற்றி டீம் இந்தியா லெவன்ஸ். இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கோபால்கிட்டருந்து. ஸோ டாட் பால், 5 balls 25. அகெயின் ஒரு டாட், 4 balls 25. 4 balls 4 6 அடிச்சா தான் ட்ராவ் ஆகும். அகெயின் ஒரு டாட். ஸோ 3 balls 25 டீம் வெப்ஸ்டார் ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் உள்ள குவாலிஃபை ஆகிறாங்க ஃபஸ்ட்டு டீமாக. ஸோ நெக்ஸ்ட்டு 3 legal balls கோபால்கிட்டருந்து ராஜேஷ் அன்சை. அகெயின் ஒரு டாட். இயற்கை
ஒயிட். ஸோ இந்த லீகில் பாலோட டீம் வெப்ஸ்டார் குவாலிஃபைடு ஃபார் செமிஃபைனல். வாழ்த்துக்கள் ஜிப் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ்.